கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக கோதுமை சாகுபடி விளைவித்து காட்டப்பட்ட நிகழ்வு விவசாயிகள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி வட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் என சுமார் 8500 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த சாகுபடி பனிக்காலங்களில் பாதிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு அதிக இழப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. ஆகவே இந்த இழப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் பனிக்காலங்களில் நல்ல மகசூல் கொடுக்கும் கோதுமை பயிர் விதைகளை கொத்துப்பேட்டா, தொன்னையான், கொட்டாய், தானம்பட்டி, சோக்காடி, பயணப்பள்ளி ஆகிய இடங்களுக்கு இருக்கும் விவசாயிகளிடம் கொடுத்து விளைவித்து காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வு மாற்றுப்பயிர் மூலம் லாபம் பெறலாம் என்றும் நம்பிக்கையை பிற விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. கோதுமை பயிர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் முறையாக எனக்கு இந்த ட்ரையல் கொடுத்துருக்கிறதுனால வேளாண்மை துறைக்கு மிக்க நன்றி. ரெண்டாவது, இந்த பயிர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது, சக்கரை வியாதியத்தில் இதை விரும்பி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இதுக்கு உரம் அதெல்லாம் நான் நிறைய போடவே இல்லை. ரெண்டாவது, பூச்சி நோய் தாக்குதல் கம்மி. மற்ற பயிர் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு செலவு ரொம்ப கம்மியாக்கிறதுனால நான் ஒரு விவசாயி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதிகம் இருக்கு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.